வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பீட்ரூட் பச்சடி, ஹெல்த்தியான ரத்தம் ஊற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க பீட்ரூட் வச்சு பீட்ரூட் பச்சடி வித்தியாசமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னோடய ஸ்டைலில் செய்திருக்கேன், நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மை ஃபர்ஸ்ட் வியூவில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க, அதில் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் சேர்த்திக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சீரகம், கடுகு, இது எல்லாத்தையும் நம்ம அரை கப் தண்ணி தெளித்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. நம்ம தேங்காயை அரைக்கிறக்குள்ளார இங்கே நம்ம பீட்ரூட்டை வேக வச்சிடலாங்க. இங்கே பீட்ரூட்டு நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களால் இந்த அளவுக்கு கட் பண்ண முடியலன்னா பெருசு பெருசாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு விப் கொடுத்தீங்கன்னா நல்லா பொடியாயிடுங்க. இப்போது இதுக்கு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். இப்போ இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச இந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் மற்றும் கடுகை சேர்த்திடலாம். இப்போ இதை பீட்ரூட்டோட நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பீட்ரூட் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் தயிர் பார்த்திங்கன்னா கெட்டி தயிர் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கோம், தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு கப் கட்டி தயிர். இப்போ இதை இந்த பீட்ரூட்டோட சேர்த்திடலாம். சேர்த்து மெதுவாக கலந்து விட்டால் போதுங்க. பீட்ரூட் பச்சடி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு செய்துக்கலாம். தாளிப்புக்கு திரும்ப ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கடுகு சேர்த்திடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வரமிளகாய் கூடவே கருவேப்பிலை. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்ததை கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பீட்ரூட் பச்சடி தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மை ஃபர்ஸ்ட் வியூவில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.